அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பெரியனா அம்மன் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சூப்பரான ரெசிபி நாட்டுக்கோழி மிளகு வறுவல் இது ரொம்பவே காரசாரமா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்து நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கறங்க அடுத்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயை அடுப்புல வச்சிட்டு ஒரு துண்டு பட்டை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துறலாங்க கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துறலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துறலாங்க அடுத்து மீடியம் फ्लेம் வெச்சிட்டு நல்ல மணம் வர வரை வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ நம்ம போட்ட மிளகு சீரகம் சோம்பல நல்லா வறுவட்டு வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ ஒரு கடாயை அடுப்புல வெச்சிட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானது அது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துறலாங்க ரெண்டு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்கு இந்த சமயத்துல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பூண்டு வாசனை போகற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்துல ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இதில சேர்த்துறலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க தட்டு போட்டு மூடி வச்சிரலாங்க ஒரு சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்து சுருண்டு வரட்டு ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்ல பச்சை வாசனை போய் கொஞ்சம் சுருண்டு வந்திருக்குது இப்போ இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துறலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துறலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாம் பாத்தீங்களா இதுல 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துல நாட்டுக்கோழிங்கனால கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும் இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிரலாங்க ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டி எடை எடையில கிளறி விட்டுக்கோங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது இந்த சமயத்துல மறைச்சு வச்சிருக்கிற மிளகு சீரகம் சோம்பு தூள சேர்த்துறலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அடுப்பு வந்து சிம்ல வெச்சுக்கோங்க இந்த சமயத்துல உப்பு காரம் வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் மிளகு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கலாம் நம்ம சுவையான நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம கடைசியா கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க